হ্যাঁ, transformer was energy standard integrated over development scheme by the government of the central and the state governments for improving the network of power sector in non-fragile areas. How do you feel the power quality when comparing before and after energization of transformer? ஆப்ரேட்டிவிட்டி பிரில்லியன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி முதல்வர் டாக்டர் கார்த்திகே பேசுகிறார். இப்போ வந்து நான் 2017 மார்ச்சில் வந்து இங்கே கல்லூரியில் முதல்வராக ஜாயின் பண்ணேன். இப்போ இந்த கல்லூரியில் முதல்வராக கண்டினியூ பண்ணிட்டு இப்போ வந்து இந்த மார்ச்சு 2019 அப்புறம் பவர் எந்த விதமான ப்ராப்ளமும் இங்கே வந்திருக்காங்க. அந்த 2017 2019 மார்ச்க்கு முன்னாடியிலிருந்து எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் அந்த கல்லூரியில் இருந்துச்சு. அது உதாரணம் வந்து எங்கள் லேப் எங்கள் ஸ்டூடெண்ட் 1200 ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் வந்து லேப் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு 600 மாணவர்கள் லேப் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் லேப் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்களுக்கு வந்து ஒரு லைன் கட்டாகும், 3 ஃபேஸ் லைனில் ஒரு லைன் கட்டாகும், ஒரு லைன் வோல்டேஜ் கம்மியாகும். இந்த ப்ராப்ளம் வந்து நான் வந்து ஜாயின் பண்ண காலத்தில் நிறைய இப்போ ப்ரெசன்ட்டு இப்போ வந்து ஒரு மார்ச்சுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது. ரிகார்டிங் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆச்சு அப்படின்னா, அப்புறமா இந்த ஏபி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹையர் அஃபிஷியல் மூலமாக இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல் நாங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் புதுசாக எங்கள் கல்லூரிக்காக ஸ்பெஷலைசேஷனான ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சுருக்காங்க. வச்சு இப்போ வந்து பவர் ஃப்ளக்சுவேஷனே எங்கள் கல்லூரியில் இன்டரப்ஷனும் இல்லை, வோல்டேஜ் ப்ராப்ளமும் கிடையாது. எல்லா ப்ராப்ளமும் இந்த மார்ச்க்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ பெனிஃபிட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பவர் சப்ளைங்கிற ப்ராப்ளம் வந்து 1% கூட இல்லை. எல்லாமே எங்களுக்கு சால்வ் ஆகிடுச்சு. லேபில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எங்களுக்கு வந்து நல்லா அது அது ஒன்றும் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இந்த ஏபி டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. ரெண்டாவது இந்த நேரத்தில் நான் ஏபி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய இந்த பெரியார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் இப்படி ஒரு ஒரு தனியாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மை எங்கள் கல்லூரிக்காக வழங்கின அந்த ஈபி டிபார்ட்மெண்ட்டுக்கு, பாப்பரட்டிப்பட்டியினுடைய ஈபி டிபார்ட்மெண்ட்டுக்கு, தமிழக அரசுக்கும் இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நன்றியை நான் மட்டும் சொல்ல, இங்கே படிக்கக்கூடிய 1200 மாணவர்களும் இந்த பணியில் இருக்கக்கூடிய 1025 ஆசிரியர்களும் ஆசிரியர்களாக பணியாக அனைவருமே இந்த நேரத்தில் இந்த ஈபி டிபார்ட்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சு. தேங்க்யூ.